இந்த நிகழ்ச்சியை இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ரீஜனல் சென்டர் கொச்சின் மூலம் வழங்குகிறோம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஒற்றி இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. 1973 முதல் 2024 வரை உலக சுற்றுச்சூழல் தினம் 51 ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்இபி தலைமையில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் 1973 முதல் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது சுற்றுச்சூழல் பொது வெளிப்பாட்டிற்காக மிக பெரிய உலகளாவிய தளமாகும். In other words, World Environment Day is the largest global platform for environmental public outreach. இந்த வருஷம் 2022 உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான முக்கிய பொருள் Land Restoration, Desertification and Drought Resilience, அதாவது நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்குதல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் மற்றும் எதிர்த்து நின்று மீளும் தன்மை. உலக சுற்றுச்சூழல் தினம் 2024 முக்கிய பொருள் வைத்து சவுதி அரேபியாவில் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இந்த தீமை நாங்கள் திருப்பி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். தீம் ஃபார் 2024 வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே இஸ் லேண்ட் ரெஸ்டரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட் ரெசிலியன்ஸ், நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்குதல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் மற்றும் எது தெரிந்து மீளும் தன்மை. நம்ம நிறுவனத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம இந்த இணையதளத்தில் பதிவு செய்துக்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நீங்கள் என்ன நிகழ்ச்சியை இது பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கொச்சி கூட 5ஆம் தேதி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடக்க இருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சு வச்சுருக்கோம். 2010 முதல் 2023 வரை உள்ள தீம், இந்த பொருள் என்ன ஒவ்வொரு சுற்றுச்சூழல் தினத்துக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு ஒரு ரீகேப்பாகவும் இருக்கும். 2022 பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீர்வுகள், சொல்யூஷன்ஸ் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன். 2022 ஒரே ஒரு பூமி, ஒன்லி ஒன் அர்த். 2021 சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு, ஈகோசிஸ்டம் ரெஸ்டரேஷன். 2020 இயற்கைக்கான நேரம், டைம் ஃபார் நேச்சர். 2019 காற்று மாசுபாட்டை வெல்லுங்கள், பீட் ஏர் பொல்யூஷன். 2018 பிளாஸ்டிக் மாசுபாட்டை வெல்லுங்கள், பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். 2017 இயற்கையை மக்களுடன் இணைத்தல், கனெக்டிங் நேச்சர் டு பீப்புள். 2016 வாழ்க்கைக்காக காற்று வளம் பராமரிப்பு, கோ வைல்ட் ஃபார் லைஃப். 2015 ஏழு மில்லியன் கனவுகள், ஒரு கிரகம் கவனத்துடன் பயன்படுத்த முற்படவும், 7 பில்லியன் ட்ரீம்ஸ், ஒன் பிளானட் கன்சியூம் வித் கேர். 2014 சிறிய தீவு வளரும் நாடுகளின் சர்வதேச ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். 2013 திங்க் ஈட் சேவ், யோசியுங்கள் சாப்பிடுங்கள் சேமியுங்கள். 2012 தி கிரீன் இக்கானமி, பசுமை பொருளாதாரம். 2011 ஃபாரஸ்ட், நேச்சர் அட் யோர் சர்வீஸ், காடுகள் உங்கள் சேவையில் இயற்கை. 2010 மெனி ஸ்பீஷிஸ் ஒன் பிளானட் ஒன் ஃபியூச்சர், பல இனங்கள் ஒரு கிரகம் ஒரு எதிர்காலம்.
இக்னோ பிராந்திய மையம் கொச்சி வழங்கிய இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. We take this opportunity to acknowledge the role played by Madam Reshma Suresh in preparing the PowerPoint presentation and technical assistance. இது மட்டும் இல்லாமல் ரேஷ்மா மேடம் வந்து பவர் பாயிண்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்து இதை தொகுத்து வழங்குறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் உள்ள ரெஃபரன்ஸ் நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்து மென்மேலும் உங்களோட செல்ஃப் லேர்னிங்கை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேயை எங்களோட இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்களோட அத்தாரிட்டிஸ்க்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா அவங்களோட ஊக்கம் இல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்க முடியாது. அதனால் எல்லாரும் நீங்கள் எல்லாம் பார்த்ததுனால இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இன்னொரு மைல்ஸ்டோன் ஃபார் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேயாக மட்டும் இல்லாமல் வாட் ஆர் த ஐடியாஸ் யூ கேன் கெட் பை விசிட்டிங் த வெப்சைட்டும் அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராம் அபவுட் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.